வணக்கம் மக்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறோங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அடிக்கடி வரணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, இதை எப்படி சரி பண்ணுறது, எதனால் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நரம்பு தளர்ச்சி வந்து 20 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அதிகமாக வரும். இந்த நரம்பு தளர்ச்சி வந்து விட்டமின் குறைபாட்டாலையும் சில நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாலுமே வந்து அதிகமாக ஏற்படக்கூடியது. அதே போல் உடல் ரீதியான எரிச்சல், அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், பதட்டம், இதெல்லாம் கூட நரம்பு தளர்ச்சிக்கு வந்து வழிவகுக்கக்கூடியது. அதே போல் ரொம்ப கோவப்படுறவங்க, ரொம்ப சூடாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நிறையா தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நரம்பு தளர்ச்சி வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தூக்கம் இருக்காது, அதே போல் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, களைப்பு அதிகமாக வரும், இந்த காலெல்லாம் மரத்து போகிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, தசைப்பிடிப்பு ஏற்படும், வேர்வை வந்து அதிகமாக இருக்கும், சிறுநீர் வந்து அடிக்கடி போவீங்க, தலைவலி, நம்மளோட கை கால் நடக்கம்னா அதிகமாக இருக்கும். அதே போல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க, நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம், இந்த மாதிரி தன்மையெல்லாம் அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இருக்கும். எந்த மாதிரி உணவில் எடுத்துக்கிட்டால் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழைப்பூவை அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ஜாதிக்காய் பவுடர் எடுத்துக்கிறோங்க, அது கூட கொஞ்சம் பால் இல்லைனா தேன், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து ரெண்டையும் வந்து நல்லா கலந்து காலை மாலை ரெண்டு வேளையும் வந்து நல்லா சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பச்சை வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பலா பிஞ்சு, அந்த பலா பிஞ்சை வந்து அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கடுக்காய் பொடி இருக்குது பார்த்திங்களா, கடுக்காய் பொடியை வந்து சுடுதண்ணியில் நல்லா கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். கசகசா இருக்குது பார்த்திங்களா, கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு அப்பப்போ மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த நரம்பு பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்பு மண்டலத்துக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கும். நம்ம பக்கம் நிறையா குளத்தில் கிடக்கக்கூடிய அந்த தாமரை தண்டு இருக்குது பார்த்திங்களா, தாமரை தண்டு இல்லைனா தாமரை விதை, இதை வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தாலுமே இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது, சீக்கிரமாகவே அதெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் பூனைக்காளி விதையும் வந்து ரொம்பவே நல்லது, அது கிடைச்சா அடிக்கடி சாப்பிடுவாங்க. பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை இதெல்லாம் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது, இதெல்லாம் வந்து நமக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வராமலும் தடுக்கும், இருக்கிறவங்க சாப்பிட்டு வந்தாலும் சீக்கிரமாகவே வந்து சரியாக்கி விட்டுரும். அதே போல் நம்ம டெய்லி சாப்பிட்றதுல வந்து மஞ்சளும் வெங்காயமும் கொஞ்சம் அப்பப்போ சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது, இதெல்லாம் நம்ம உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு எதிர்ப்பு பொருளாகவும் இருக்கும். அத்திப்பழம், அத்திப்பழத்தோட நன்மைகளை நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள், ரொம்பவே நல்லது. இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தாலும் சீக்கிரமாகவே சரியாயிடும். நம்ம கிராமங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த பிரண்டை, இந்த பிரண்டையை வந்து பொரியல் வச்சோ இல்லை குழம்பு வச்சோ இல்லை துவையலாவோ அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும், ரொம்பவே நல்ல ஒரு பொருள் இந்த பிரண்டை வந்து. மாதுளம் பழம், இந்த மாதுளம் பழத்தை அப்பப்போ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தாலுமே இந்த நரம்பு பிரச்சனையெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, வெற்றிலை, இதில் வந்து வாயில் போட்டு அப்பப்போ மென்று சாப்பிட்டு வந்தீங்கனாலும் இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகளுக்கும் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதே போல் நெல்லிக்காய், நெல்லிக்காய் ஜூஸு, முருங்கைக்காய், முருங்கை கீரை இதெல்லாம் அடிக்கடி உணவில் அதிகமாக எடுத்துக்கிறேங்க, அதே முக்கியமாக வந்து இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது, நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. பேரிச்சம்பழத்தை பால் கூட சேர்த்து சாப்பிட்டு வந்தாலுமே ரொம்பவே நல்லது, நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கும் நல்ல ஒரு வலிமையை வந்து கொடுக்கக்கூடியது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதாவது தொற்றுக்கு ஆளாகி இருந்தாலும், இல்லை வேறு எதாவது மாத்திரைகளை எடுத்துக்கொண்டே இருந்தாலும், நீங்கள்லாம் எந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு எடுங்க, ஏன்னா அதனாலே நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் வேணுனாலும் சரி, இல்லை எதுவும் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லலாம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறீங்க, கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துடும். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.